क्वेश्चन, इफ साइन ऑफ थीटा प्लस आई फाइ ईक्वल टू टैन अल्फा प्लस आई सीकन अल्फा. सो राइट हैंड साइड रियल इमेजिनरी स्प्लिट पड़ मुझे ना लेफ्ट पड़ मुझा ऐसा अंत ट्रिग्नोमेट्री फंक्शन को अपना प्रूव दट और एक्सप्रेशन को सो फर्स्ट नम्बर गिवन एनवोम साइन ऑफ थीटा प्लस आई फाइ ईक्वल टू टैन अल्फा प्लस आई सीकन अल्फा द लेफ्ट हैंड साइड एपी नम्बर रियल इमेजिनरी स्प्लिट पड़ेद पाकपो. ओकेवा इत साइन ऑफ ए प्लस बी फॉर्मूला अप्ले पड़ो अब ट्रिग्नोमेट्री फंक्शन को हाइपरबॉलिक फंक्शन को रिलेशन अप्ले पड़पो. सो कॉस ऑफ आई फाइ वो कॉस एच फाइव वो अब साइन ऑफ आई फाइव वो आई इंटू साइन एच फाइव. इप्पो इंद इक्वेशन वन टू रेंडु इक्वेट पण्णुम्बोधु लेफ्ट हैंड साइड सेम राइट हैंड साइड सेम இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் பண்ணிட்டோம். ஸோ டேன் ஆல்ஃபா சீக்கன் ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்களேன், காஸ் டூ தீட்டா இன்ட்டு காஸ் எச் டூ ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே அப்போ தீட்டாவும் ஃபைவ் தான் வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேன் ஆல்ஃபா இருக்குது, ரைட்டில் சீக்கன் இங்கே லெஃப்டில் வந்து சீக்கன் ஆல்ஃபா இருக்குது. டேனும் சீக்கனும் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன். சீக்கன் ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் ரீப்ளேஸ் பண்ணுறோம், டேன் ஆல்ஃபாக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா இப்போ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசாக தான் இருக்குது. ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டூ தீட்டா டூ ஃபைவ் அந்த மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ எல்லாத்தையும் எப்படி நம்ம டூ தீட்டா டூ ஃபைவ்க்கு கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவும் ஹைப்பர்பாலிக் ஃபார்முலாவும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன ஃபார்முலனா ஒன் மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூ. அதே போல் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன ஃபார்முலனா ஒன் ப்ளஸ் காஸ் டூ தீட்டா பை டூ. சைன் ஹெச் ஸ்கொயர் ஃபைவ் இது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது மைனஸ் மாறி வரும், ஆனால் காஸ் ஹெச் ஸ்கொயர் ஃபைவ்க்கு மாறாது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இதனால இந்த லெஃப்டில் இந்த நாலு டேர்முக்கும் ரீப்ளேஸ் பண்ண போகிற இந்த ஹோல் ஸ்கொயர் வரப்போகுது. இந்த ஹோல் சாரி இந்த சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இது காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு இது 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 இன்ட்டு இன்ட்டில் எல்லாமே எழுதியிருக்கும். ஓகேவா ஸோ டூ இன்ட்டு டூனா ஃபோர், அதுதான் ஃபோர் எல்சிஎம் எடுத்து அந்த க்ராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டோம். இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஒன் இன்ட்டு காஸ் ஹெச் டூ ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் காஸ் டூ தீட்டா இன்ட்டு காஸ் டூ ஹெச் ஃபைவ் அப்படியே வரப்போகுது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் டூ தீட்டா. இப்போ இங்கே மைனஸ் காமனாக இருக்குது, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது என்ன சைன் வருது, அதுக்கு ஆப்போசிட் சைன் எழுத போகிறோம். ஓகே ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன், ஸோ அப்போ மைனஸ் ஒன் போடுறோம். ஒன் இன்ட்டு காஸ் டூ ஹெச் காஸ் ஹெச் டூ ஃபைவ் வந்து ப்ளஸ், ஸோ அப்போ மைனஸ் வரப்போகுது. ஸோ அதே போல் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஆனால் இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எழுதியிருக்கோம். இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் இருக்கும், அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கும் மைனஸ் டூ, ரெண்டுமே சேம் டேர்ம் டூ டைம்ஸ். அப்போ இந்த மைனஸ் டூ லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு கொண்டு வந்தால் ப்ளஸ் டூ ஆகும், அப்போ சிக்ஸ் டிவைட் பை டூ பண்ணால் த்ரீ, ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த செப்பரேட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், எல்லாமே அப்படி தான் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுக்கும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாலாம் படிச்சுட்டா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா தேங்க்யூ.